ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க, ஒரு கொட்டு கொட்டிகிட்டே இருப்பாங்க. செம்மையை கிடைக்கும்போது நாச்சுன்னு வச்சு ஒரு கொட்டு. நம்ம என்ன பண்ணோம், சரி நமக்கு நேரம் சரியில்லை, நம்ம தலையெழுத்து அப்படி, நம்ம சூழ்நிலை அப்படி, அதனால் பொறுத்து போயிடுவோம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் அப்படி நிறைய சூழ்நிலையில் அது அப்படியே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி, கண்டும் காணாத மாதிரி அப்படியே அடங்கி போவோம். இது என்ன ஆகட்டும், ஒரு நாள் உள்ளேருந்து அப்படி பொட்டி திரிக்கும் போது நம்ம என்ன தன்னறியாமல் போய் கேள்வி கேட்டுருவோம், ஒரு நாள் ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகும் தெரியுமா, இவ்வளோ நாள் பொறுத்து போனால் இப்போயே அவள் திடீர்னு கேள்வி கேட்கா, அவளுக்கு யாரோ ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்க, எங்கேயோ அவளை கோலைக்கு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்த பிள்ளையை நாசாக்கி விட்டுட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் எந்த புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, அவள் வந்து நம்ம படுத்தின அவமானத்தில் நொந்து நூடுல்ஸ் ஆகி அவளால் பொறுக்க முடியாத வேதனையில் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்காது, அவங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. அப்பவும் நம்ம தான் கொட்டு வாங்கணும், அப்பவும் நம்ம தான் கெட்ட பேர் வாங்கணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை ஒருத்தங்க கெட்டு கொட்டுறாங்க, அதுக்கப்புறம் நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டே இருக்காங்கன்னா அந்த இடத்துல இருந்து வாங்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா அமிதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல.